இரண்டு கடிதங்கள் வந்திருந்தன. ஒன்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்ஏ ரிப்போர்ட், மற்றது அழகாக குண்டு குண்டாக அவருக்கு நன்கு பழக்கப்பட்ட கையெழுத்தில் முகவரி எழுதப்பட்டிருந்தது. ஊட்டி கான்வென்ட் ஹாஸ்டலிலிருந்து எழுதப்பட்டிருந்த அக்கடிதத்தை தான் முதலில் பிரித்து படித்தார். அன்புள்ள அப்பா, 15 வயது நிரம்பிய மகள் திவ்யாவிடமிருந்து கடிதம் வந்திருந்தது. ஆர்வத்துடன் தொடர்ந்து வாசித்தார். அப்பா, இனிமேல் உங்களை உரிமையோடு அப்பா என்று என்னால் அழைக்க முடியுமோ தெரியாது. ஆனாலும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் டிஎன்ஏ ரிப்போர்ட் உங்கள் கையிற்கு வருமுன் எனக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த உறவை பற்றி மனம் விட்டு பேச விரும்புகின்றேன். அப்பா என்றால் பாசம், அப்பா என்றால் அன்பு. எனக்கு எல்லாமாய் நீங்கள்தான் இருந்தீர்கள். அம்மாவின் அலட்சியமும் அசட்டையும் உதாசீனமும் என்னை அம்மாவிடமிருந்து தூர விலகி போக வைத்தாலோ என்னவோ உங்கள் மீது அதிகம் ஈடுபாடு கொள்ள வைத்தது. அன்பையும் பாசத்தையும் என் இதயத்தில் விதைத்துவிட்டு உங்கள் இதயத்தை மட்டும் எப்படி அப்பா உங்களால் கல்லாக்கி கொள்ள முடிந்தது? அம்மாவிற்கும் உங்களுக்கும் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபம் பூதாகரமாய் வளர்ந்து இப்படி விவாகரத்தில் முடியும் என்று நான் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. இவளுக்கு அப்பா நீங்கள் அல்ல என்று அம்மா ஆவேசமாக கத்தி கூச்சல் போட்டபோது நான் அதை பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் நீ என் பெண்தானா என்ற கேள்விக்குறியோடு என்னை நீங்கள் நிமிர்ந்து பார்த்தீர்களே, அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. பெற்றோருக்குள் ஏற்படும் பிரச்சனைகளால் பிஞ்சு மனங்கள் எப்படியெல்லாம் பாதிப்படுகின்றன என்பதை ஏன் தான் பெற்றவர்கள் உணர்ந்து கொள்ள மறுக்கிறார்களோ தெரியாது. என் எதிர்காலத்தை நினைக்க எனக்கே பயமாக இருக்கிறது. எல்லோர் பார்வையிலும் நான் ஒரு கேள்விக்குறியாக தெரிகிறேன். என்னை பொறுத்தவரை எனக்கேற்பட்ட இந்த பாதிப்பு ஒரு மாறாத ரணமாய் என் மனதில் பதிந்து விட்டது. அப்பா, கடைசியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள். விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது. அம்மா சொன்னது உண்மை என்றால் டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்ததும் நான் உங்கள் பொண்ணு அல்ல என்பது நிரூபணமாகிவிடும். அந்த நிமிடமே நான் உங்களை விட்டு அந்நியப்பட்டு விடுவேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் முன் கடைசியாக ஒரு முறை உங்களை சந்திக்க விரும்புகின்றேன். எனக்கென்னவோ உங்கள் தோளில் முகம் புதைத்து மனதில் இருப்பதையெல்லாம் உங்களிடம் அழுது கொட்டி தீர்க்க வேண்டும் போல இருக்கிறது. உங்கள் பிடிவாதத்தை கைவிட்டு என்னை பார்க்க ஒரே ஒரு முறையாவது வருவீர்களா? அந்த கடிதத்தை வாசித்ததும் அவர் இடிந்து போய்விட்டார். கணவன் மனைவி பூசல் காரணமாக ஒன்றுமறியாத குழந்தை வீணா துடிக்கப்படுகிறாளே என்று நினைத்தார். விவாகரத்து கோரும் அளவிற்கு அவர் என்னதான் தப்பு செய்தார்? கல்யாணமான புதிதில் அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்ட மனைவி காலப்போக்கில் தன் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினாள். சிறிது சிறிதாக அவர்களுக்குள் தொடங்கிய பிரச்சனை குழந்தை பிறந்த பின்பும் தொடர்ந்து விஸ்வரூபம் எடுத்தது. அவரிடம் பணம் இருந்தது. அவளிடம் அழகும் இளமையும் இருந்தன. அவளது விருப்பம் இல்லாமல் அவளது குடும்பத்தின் நிர்பந்தம் காரணமாகத்தான் இந்த கல்யாணம் நடந்தது என்பது அவளாக சொல்லும் வரை அவருக்கு தெரியாது. ஆனாலும் தனது குடும்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு அவரிடம் உள்ள வசதிகளை அனுபவிப்பதற்காக அவளும் இவ்வளவு காலமாக மௌனமாய் அவரோடு ஒத்துப்போயிருக்கிறாள். உனக்கு விருப்பம் இல்லாமலா இந்த கல்யாணம் நடந்தது? ஆமா, என்னை ஒரு பொண்ணாக யாருமே மதிக்கலை. உங்களுடைய பணத்தை குறிவைத்து என் ஆசைகளை, என் காதலை, கடந்த காலத்தை எல்லாவற்றையுமே எங்கள் அப்பா அடமானம் வைத்து விட்டாரே. அவள் விசம்பி விம்மலமாய் வெடித்தாள். காதலா? ஆமாம், காதல்தான். என் காதலனை திருமணம் செய்யப்போவதாக நினைத்துத்தான் அவனோடு நான் நெருங்கி பழகினேன். ஆனால் விதிதான் உங்கள் உருவத்தில் வந்து விளையாடி விட்டதே. இனிமேலாவது எனக்கு விவாகரத்து மூலமா விடுதலை கொடுங்க. அப்போ இத்தனை காலமும் என்னோட வாழ்ந்ததெல்லாம் வாழ்ந்தது இந்த மீனாவோட உடம்பு மட்டும்தான், மனசல்ல. இனியும் போலியா என்னை நானே ஏமாற்றி கொண்டு உங்களோடு வாழ என்னால் முடியாது. எனக்கு இந்த நரகத்திலிருந்து விடுதலை வேணும். பிரிஞ்சு போகத்தான் வேண்டும் என்றால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம பொண்ணோட கதி? நம்ம பொண்ணா? யார் சொன்னது அவ உங்கள் பொண்ணு என்று? நீ என்ன சொல்கிறாய்? ஆமாம், திவ்யாவிற்கு அப்பா நீங்கள் இல்லை. இந்த பார், நம்ம குடும்ப வாழ்க்கையோடு விளையாடாதே. நான் விளையாடலை.
ஆனால் அதுதான் உண்மை. இடி ஒன்று தாக்கியது போல அவர் அதிர்ந்து போனார். அப்போ திவ்யா என்னோட பொண்ணு இல்லையா? இல்லை. பொய். என்னை அவமானப்படுத்த பொய் சொல்ற. பிரியணும்னா பொய் தொலை. எதுக்காக இப்படி சித்திரவதை பண்ற? இப்போ திவ்யா உங்க பொண்ணு இல்லைன்னு நிரூபிக்கணும் இல்லையா? கடவுளே, நிரூபிச்சு காட்டுறேன். மனித மனத்தில் வாழும் ஏமாற்ற பள்ளங்கள் குரூரமாக வக்கிரங்களால் நிரம்பிவிடும் போலும். அவள் அவனை அவமானப்படுத்தவே சதி தீட்டினாள். லீவுக்கு வந்த திவ்யாவை கட்டாயப்படுத்தி பரிசோதனைக்கு உட்படுத்தி ஹாஸ்டல்ல விருந்தினர் அறை வாசலில் எதிர்பாராமல் அவரை கண்டதும் ஒரு கணம் திகைத்து போய் நின்று விட்டாள் திவ்யா. அப்புறம் சமாளித்து கொண்டு, நான் உங்களுக்கு ஒரு கடிதம் போட்டேனே, கிடைத்ததா என்றாள். கிடைச்சதம்மா. டிஎன்ஏ ரிப்போர்ட் இன்னும் வரலையா? வந்துடுச்சு. வந்துடுச்சா? அவள் முகத்தில் ஏமாற்றமும் அதே நேரத்தில் அதன் முடிவை அறிந்து கொள்ளும் தவிப்பும் தெரிந்தன. நினைச்சேன் நீங்கள் தயங்கி நிற்கும்போதே உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் என்று நினைச்சேன். தெரியும். அப்போ அம்மா சொன்னது அத்தனையும் உண்மைதானே? இல்லை, அம்மா சொன்னதில் உண்மை இல்லை. அம்மாவிற்கும் என்னோடு வாழ பிடிக்கலை. அதனால் எனக்கு கோபம் ஊட்டி என்னிடமிருந்து விவாகரத்து வாங்கத்தான் அம்மா அப்படி சொல்லியிருக்கா. அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்தேன். நீ என்னோட பொண்ணுதான். உண்மையாவா? ஆமாம். யார் என்ன சொன்னாலும் நீ என்னோட மகள்தான். அப்பா. அந்த ஒரு சொல்லுக்காகவே காத்திருந்தது போல அவள் பாய்ந்து வந்து அவரை கட்டி அணைத்து மார்பில் முகம் புதைத்து விக்கி விக்கி அழுதாள். இன்னும் பெரிதாக நெஞ்சு வெடிக்க ஓலமிட்டு அழவேண்டும் போல அவளுக்கு இருந்தது. அழாதே அம்மா. அவர் பாசத்தோடு கண்ணீரை துடைத்து விட்டார். சட்டென்று அழுவதை நிறுத்தி அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாள். இனிமேல் நான் அழமாட்டேன். எனக்கும் அப்பா இருக்கிறார். அவள் சந்தோஷ மிகுதியால் அவர் கையுக்குள் முகத்தை புதைத்து வாய்விட்டு சிரித்தாள். மகளை திருப்திப்படுத்திய சந்தோஷத்தோடு அவர் வீடு திரும்பினார். வீடு வந்ததும் முதல் வேளையாக பிரித்து படிக்கப்படாத அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை அப்படியே கவரோடு சேர்த்து கிழித்து குப்பை தொட்டியில் போட்டார். மனம் அமைதியாக இருந்தது. இந்த அமைதிக்காக அவர் கொடுத்த விலை கூட அதிகமாக தோன்றவில்லை. மீனா கூறிய விவாகரத்து பரஸ்பர சம்மதம் என்று மறுபேச்சின்றி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார். பதிலுக்கு அவளும் டிஎன்ஏ அறிக்கை முடிவை திவ்யாவிடம் வெளியிடுவதில்லை என்று வாக்குறுதி அளித்திருந்தாள். விவாகரத்து வழக்கு முடிய சிறிது காலம் ஆகலாம், ஆனால் திவ்யாவின் நிம்மதி ஆயுட்காலத்திற்கும் நீடிக்கும்.